ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கிராமத்து மருமகள் பிரியா. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னுங்கிறது தேவை. மாம்பழ கேசரி தான் செய்ய போகிறேன். மாம்பழ கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன், அதே கப் அளவுக்கு ஜீனி, அதே ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்து வச்சிருக்கிறேன், ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கிறேன், முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கிறேன், ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், நெய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பு வச்சு வச்சுக்கலாம். கேசரி செய்யற மட்டுமே சிம்லே இருக்கட்டும், சிம்ல தான் வச்சு செய்யணும். சட்டி நல்லா காஞ்சுக்கட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் நெய் ஊத்திக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுல திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வர மட்டும் வறுக்கணும். திராட்சை இப்போது நல்லா சவந்துடுச்சு, இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய்யிலேயே நம்ம ரவா வறுத்துக்கலாம். ரவாவை நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது சிம் கேசரி செய்கிற வரைக்கும் சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா கேசரி ஒழுங்காக வராது. ரவா நல்லா சவந்துடுச்சு, இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு ரவாவுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய் இதில் கலந்துக்கணும். ரீஃபண்ட் ஆயில் 1 ஸ்பூன் கலந்துங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன, தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இதில் ரவா வறுத்து வச்சுக்கிற ரவாவை சேர்த்துக்கலாம். ரவா கொட்டினதுக்கு அப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிக்கும். சிம்லே வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அதில் ஜீனி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம்.
ஏலக்காவை சேர்த்துக்கலாம், முந்திரி திராட்சை, கேசர் ரெடி ஆயிடுச்சு. நைட்டா நெய் சேர்த்துக்கலாம். மாம்பழ கேசர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. மாம்பழம் தான் டேஸ்ட் கொடுக்குது, நல்லா இருக்கு. நீங்களும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.